முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளராக நாமல் ராஜபக்ச நியமிக்கப்பட்டுள்ளமையால் பசில் ராஜபக்சவும் சமல் ராஜபக்சவும் கடும் அதிருப்தி அடைந்துள்ளார்கள் என தெரிய வருகின்றது. இது தொடர்பில் ஊடகம் ஒன்று வெளியிட்ட செய்தியில் நாமல் ராஜபக்ச தேசிய அமைப்பாளராக நியமிக்கப்பட்ட மோட்டு கட்சியின் கூட்டத்தில் பசில் ராஜபக்சவும் சமல் ராஜபக்சவும் கடும் சோகமாக காணப்பட்டார்கள். அதற்கு காரணம் நாமல் ராஜபக்ச தேசிய அமைப்பாளராக நியமிக்கப்பட்டமைதான். ராஜபக்ச சகோதரர்கள் யாரும் இந்த பதவிக்கு நியமிக்கப்படக்கூடாது என்று சமல் எவ்வளவு எடுத்து கூறியும் நாமலை நியமித்து விட்டார்களே என்ற கவலைதான் அவருக்கு. இந்த விவகாரம் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சுற்றியுள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர்கள் சிலர் கூடி பேசியுள்ளனர். நாமலின் இந்த நியமனம் காரணமாக மோட்டு கட்சிக்கு பிளவு ஒன்று ஏற்பட்டுள்ளது. நாம் இதில் கவனமாக இருக்க வேண்டும். ஜனாதிபதி தேர்தல் வருவதால் இரண்டு அணிகளும் எமக்கு தேவை. நாம் இரண்டு தரப்பையும் அணைத்துக் கொண்டு நடுநிலையாக செல்ல வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர்கள் முடிவெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.